வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக ரேஷன் கடை விற்பனையாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் வந்து பல்வேறு மாவட்டங்களை அறிவித்த நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ரெண்டு மாவட்டங்களுக்கு நேர்காணல் அறிவிச்சிருக்கிறாங்க. அது எந்தெந்த மாவட்டங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லும் தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க, அது அவர்களோட விருப்பம். பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து ரேஷன் கடை விற்பனையாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் வந்து வந்துருச்சு. என்றைக்கு டேட்டு அப்படின்னா 15/12/2020, அதாவது வர 15ஆம் தேதி வந்து டிசம்பர் 15 வந்து நேர்காணல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, வலிவளம் தேசியர் பாலிடெக்னிக் கல்லூரி பப்ளிக் ஆஃபீஸ் ரோடு நாகப்பட்டினம், அதாவது வலிவளம் தேசியர் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடக்குது. என்றைக்கு நடக்குது? 15/12/2020 காலையில் 9 மணிக்கு நடக்குது. நேரம் கொடுத்துருக்காங்க காலையில் 9 மணிக்கு. எந்தெந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 10ஆம் வகுப்பு கல்விச் சான்றிதழ் கொண்டு போகணும், அப்புறம் 12ஆம் வகுப்பு கல்விச் சான்றிதழ், அப்புறம் உயர்கல்விச் சான்றிதழ் அதாவது டிகிரி எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சான்றிதழ் கொண்டு போகணும், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போங்க, பிசி எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும்ல அது ஜாதி சான்றிதழ் கொண்டு போங்க, அப்புறம் வயதுக்கான சான்றிதழ் அதாவது ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் அதாவது ஆதரவற்ற விதவை அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர்களிடம் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு போகணும், அப்புறம் கலப்பு திருமணமாக இருந்தால் தாசில்தார்கிட்டருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும், அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அவங்கள அடையாள அட்டை வேணும், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேலே நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும், அதோட ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் காப்பியில் வந்து அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும், அதாவது அட்டஸ்டட் அப்படின்னா ஏதாவது கவர்மெண்ட் ஏ கிரேட் ஆஃபீஸர்ஸ் அதாவது ஹெச்எம் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இவங்ககிட்ட போயிட்டு ஒரு கையெழுத்து, அந்த ஜெராக்ஸ் காப்பியில் வந்து ஒரு கையெழுத்து அவங்களோட சீல் ரெண்டுமே வச்சு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அதோட ஜெராக்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்துக்கும் ரேஷன் கடை விற்பனையாளர் நேர்காணல் அழைப்பு கடிதம் வந்துருச்சு. இங்கே டேட் என்றைக்கு அப்படின்னா 19/12/2020, அதாவது வர 19 டிசம்பர். இந்த இன்டர்வியூ வந்து திருச்சியில் எங்கே நடக்குது அப்படின்னா மக்கள் மன்றம் தில்லை நகர் 5வது குறுக்குச்சாலை திருச்சிராப்பள்ளி 18 அப்படிங்கிற அட்ரஸில் நடக்குது. நேரம் சொல்லியிருக்காங்க, நேரம் வந்து 4 to 5, அதாவது இது குழு வைஸ் அதாவது என்னென்ன பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜ் 5 இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் அழைப்பு கடிதம் வந்து பேஜ் 5க்கு வந்து 4 to 5 சொல்லியிருக்கிறாங்க. இது பேட்ச் வைஸ் நடக்கிறதுனால டைமிங் மாறும். ஸோ 19ஆம் தேதி நீங்கள் வந்து காலையிலே சீக்கிரம் போயிருங்க, ஒரு 9 மணிக்கெலாம் போயிருங்க. என்னென்ன சான்றிதழ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது வயது சான்றிதழ், அப்புறம் அடிப்படை கல்வித் தகுதி சான்றிதழ், அப்புறம் இதர கூடுதல் கல்வித் தகுதி, அப்புறம் ஜாதி சான்றிதழ், அப்புறம் பிற சான்றிதழ் அதாவது முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும், அதோட ஜெராக்ஸ் அதை சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டஸ்டட் வாங்கிட்டு போங்க. அப்புறம் குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க, குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் அதை நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு கடிதம் இருக்கலாம் அதை கொண்டு போகணும். கண்டிப்பாக இந்த அழைப்பு கடிதத்தில் தங்கள் புகைப்படத்தை ஒட்டி கொண்டு வரணும், அதாவது உங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அதை பேஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பயணப்படி எதுவும் தரமாட்டாங்க, அதாவது ட்ராவல் அலோவன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு வந்து பணி நியமனம் கோரும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்டர்வியூக்கு வரவங்க முகக்கவசம் அப்புறம் சமூக இடைவெளி பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து இன்டர்வியூ டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை பற்றி தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.